ஆர்எஸ்கே இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தின் 8வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலந்தாழ்ந்த வணக்கங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா என்பது பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகளுக்கு இல்லை, பெற்றோர்களுக்கு தான். பிள்ளைகள் மேடை ஏறி நம் பிள்ளை இங்கே நிற்கிறது, இங்கே ஆடுகிறது, இதை சிறப்புற சொல்கிறது என்பதை கண்டு மகிழ்வதற்கு பெற்றோருக்கான ஒரு வாய்ப்பை பள்ளி ஏற்படுத்தி கொடுக்கும் இடம்தான் ஆண்டு விழாவாக இருக்கு. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளாக நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஆண்டு விழாவை நினச்சி பார்க்குறேன். என் ஆண்டு விழா நான் 14 ஆண்டு காலம் எல்கேஜி தொடங்கி +2 வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு 14 ஆண்டு விழாவுக்கும் என் தந்தை ஒரு நாள் கூட வந்ததில்லை. நான் 2வது படிக்கும்போது என் தம்பி அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி சேர்ந்தார். திருப்பி வந்து நான் 5வது படிக்கும்போது என் தங்கச்சி அங்கே எல்கேஜி சேர்ந்தாங்க. என் தம்பியை சேர்க்கறதுக்கு எங்கள் அப்பா வந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை சேர்க்க வேண்டியது வரும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் நான் பள்ளிக்கூடத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு போனேன். எங்கள் அப்பா வந்து ஃபில் பண்ணிவிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு நான் போகிற ரிக்ஷாவிலே என் தங்கச்சியை ஏற்றி உனக்கு தான் தெரியுமில்ல பள்ளிக்கூடம், நீயே கொண்டு போய் சேர்த்துருனாங்க. என் தங்கச்சியை 5வது படிக்கிற நான் தான் கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்தேன். என் தங்கச்சியை சேர்க்கறதுக்கே எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு வரல. ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் போயிட்டேன், தம்பி ஒரு 3 வருஷம் போயிட்டேன், இதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடம் தான் தெரியும்லன்னு என் தங்கச்சியை நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு என் தந்தை என் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. பின்னாடி +2 படிக்கும்போது நான் போதுமான அளவு மார்க் எடுக்கலை அப்படின்னு பிரின்ஸ்பால் வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வச்சார். +1 முடித்து +2 போனோம். அப்போ எங்கள் அப்பா வந்து என்கிட்ட எதுவும் சொல்லாமல் பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் ஆனே, பள்ளிக்கூடம் எப்போவுமே வந்து பிள்ளைகிட்ட காரணம் சொல்லாது, கோ பிரிங் யுவர் பேரண்ட்ஸ் தான். நம்ம போய் அப்பாட்ட சொல்லி வர சொன்னாங்கன்னா எதுக்கா அப்படின்னாரு. இல்லை தெரில, பிரின்ஸ்பால் வர சொன்னார். பிரின்ஸ்பால் பார்க்க எங்கள் அப்பா வந்தார். எப்போ? கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து பள்ளிக்கூடத்துக்கு வரார். என்னுடைய 2வது படிக்கும்போது வந்தவர், என் தம்பி தேக்க வந்தவர். அதுக்கப்புறம் 9 வருஷம் கழித்து 11வதுக்கு வந்தார். 11வதுக்கு வந்து உள்ளே வந்து பிரின்ஸ்பால்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இந்த மாதிரி மார்க் எல்லாம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, மார்க் வந்து ஃபெயிலாகலாம் போகல இதுலேயும், எல்லாத்துலேயும் ஒரு 50-55 இருக்குது, நம்ம +2 வந்து 98 மார்க் 100 மார்க் வாங்க வச்சாதான் வாசலில் பேனர் வைக்க முடியும். 55 மார்க் வச்சுருக்கோம், வச்சுட்டு என்ன செய்யுது? அதனால பள்ளிக்கூடத்துக்கு பயன் இல்லை, அதனால 50-55 வாங்குறேன் அப்படின்னொன்னே இப்படி எங்கள் அப்பா என்ன ஒரு தெரியும் பார்த்தார். அவருக்கு தெரியும், எங்கள் பிரின்ஸ்பால் ஒரு தடவை பார்த்தார். பார்த்துட்டு சரி அப்படின்னாரு. இல்லை அதனால் நீங்கள் பார்த்து சொல்லி அப்படின்னு சரி அப்படிங்கிறதுல பிரின்ஸ்பாலுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த டோன் சரியில்லையேன்ட்டு. இல்லை அதனால நீங்கள் பார்த்து, நான் என்ன பார்க்குறது, 13 வருஷம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அவன் 98 மார்க் எடுக்க வேண்டியதும் 55 மார்க் எடுக்க வேண்டியதும் உங்கள் வேலை, இதுக்கு என்னைய வேலையை கெடுத்து என்னைய கூப்பிட்றீங்க அப்படின்னு ஞாக்கால் எந்திரிச்சு என்னை திரும்பி பார்த்து, டேய் படிக்க சௌரியம் இருந்தால் படிக்கலைன்னா வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு திரும்பி நடந்துட்டாரு. எங்கள் பிரின்ஸ்பால் வந்து அதிர்ச்சி, இப்போ என்னை திரும்பி பார்த்தாரு. ஏன்னா இதை எனக்கு 55 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லி வளர்த்தது என் தந்தை தான் வளர்த்தாரு. என் தந்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிடாத, நான் என் வாழ்நாளில் தினசரி 90 மார்க் எடுத்த சராசரி ஆட்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன், நீ பாடத்துக்கு வெளியே என்ன படிக்கிறேங்கிறதா முக்கியம் அப்படின்னு ஒரு நாளும் என்னை கட்டாயப்படுத்தி மார்க் வாங்க சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு இன்றைய காலச்சூழலுக்கு அது சரியா அப்படின்னா அது சரியில்லை. நான் படித்து கொண்டிருந்த காலம் என்பது நாம் படித்து கொண்டிருந்த காலம், சொல்ல போனால் எனக்கு முன்னாடி படித்த காலகட்டம் என்பது படிப்பதே பெரிய சாதனை, அது பிறகு பாஸ் பண்ணுறதே சாதனை. ஏன்னா ஏன் என் தந்தை எனக்கு அதை சொன்னார்னா, என் தந்தை உடன் பிறந்தவர்கள் 4 பேர், மொத்தம் 5 பேர் ஆம்பளை பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய 4 பேர், 9 பேர் ஒன்றா பிறந்தவங்க, 9 பேரில் அதிகம் படித்தது என்னுடைய தந்தை தான். எவ்வளவுதுனா PUC. எங்கள் சித்தப்பா ஒருத்தர்லாம் 6வதே 3 வருஷம் படித்தார். எங்கள் தாத்தா சொல்லுவாராம், ஏண்டா வராத சனியனை கட்டிக்கிட்டு அழுகுறீங்க, வாங்கடா ஒரு கடை வச்சுருவோம் அப்படின்னு. தன் வீட்டில் ஆம்பளை பிள்ளைய ஃபெயிலாக போனால் எங்கள் தாத்தா அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாராம். ஏன்னா கடை வைக்கிறதுக்கு ஒரு பய சிக்கிட்டான், கல்லாப்பட்டியில் உட்கார வச்சலாம் கொண்டு போய் பத்திரமா பார்த்துக்குவான்னு. அப்போ அந்த தலைமுறை முடிந்து PUC படித்த ஒரு தலைமுறை அடுத்து படிச்சிடணும்னு நினச்சதுனால எங்கிட்ட 55 மார்க் எடுத்தால் போதும் சொல்லுது. நான் ஒரு மாஸ்டர் வரையும் படித்ததுனால, மாஸ்டர் டிகிரி படித்ததுனால அடுத்து என் தலைமுறை இன்னைக்கு நான் சொல்லாமல் 95 மார்க் வாங்குது.
எனக்கெல்லாம் என் மகனை பார்த்தா பதட்டமாக இருக்கும், என்னடா இவ்வளவு படிக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் யாருமே படிக்க சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் யாருமே படிக்க சொல்ல வேண்டியது இல்லை, அந்த பிள்ளையே படிக்கும் இயல்பாகவே. சாதாரணமாக இதை கடந்து வருவதற்கு நமக்கு ஒரு மூணு தலைமுறை இருக்குது. ஆனால் நம்ம இந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, பிள்ளைக்கு சொல்வதை விடவும் ரொம்ப முக்கியம் நான் நினைப்பது பெற்றோர்களுக்கு சொல்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. என் தந்தையின் உடன்பிறந்த சித்தப்பாக்கள் அத்தனை பேர் இருக்கும்பொழுது எங்கள் தாத்தா படிக்கலைன்னா பரவாயில்லன்னு நினச்ச காரணம், புள்ள 9 இருந்துச்சு, பரவாயில்ல 55 மார்க் எடுத்துரு 50 மார்க் எடுத்துரு போதும் அப்படின்னு என் தந்தை எனக்கு சொன்னதுக்கான காரணம், புள்ள 3 இருந்துச்சு வீட்டில், இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு புள்ள தான் இருக்கு இல்லையா, ஒரு புள்ள தான் இருக்கு. 9 பிள்ளையும் என்ன வாங்கணும்னு 9 வாய்ப்பு இருந்தது போய், 3 பிள்ளை வேற வேற ஆகலாங்கிற 3 வாய்ப்பு போய், இப்போ ஒரு பிள்ளையே 9 வேலையும் செய்யணும். நல்ல வேலை ஒரு பிள்ளையே டாக்டர் இன்ஜினியர் ஆகலான்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல, ஏன்னா செத்து சின்ன பிள்ளைய பூரா நீயே டாக்டர் ஆகு நீயே இன்ஜினியர் ஆகுன்னு. இப்போ எல்லாவற்றையும் அந்த ஒத்த பிள்ளையை வச்சே பண்ணணும், ஒரு பிள்ளை எவ்வளவுதான் தாங்கும் இல்லையா. அப்போ நம்ம இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, தயவு செஞ்சு பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகவே போகாதீங்க. பள்ளிக்கூடம் பிள்ளைய போறக்காக கட்டி வச்சிருக்கு, தினசரி அம்மாவோ அப்பாவோ கிளம்பி போகாதீங்க. ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, புள்ள ஃபெயிலாக போனால் போய் டீச்சரை டார்ச்சர் பண்ணாதீங்க, ஏன் என் புள்ள ஃபெயிலாக போனச்சு, ஃபெயிலாக தான் போகும், எல்லா பிள்ளையுமா பாஸ் ஆகும், கிளாஸுக்கு 10 புள்ள ஃபெயிலாக இருக்க வேண்டாமா. என் தந்தை ஒவ்வொரு தரையும் சொல்லுவார், 10வது இடத்துக்கு வந்துட்டா வரட்டும், பெண்ண முதல்ல 9 பேர் வரணும்லடா, யார் தான் 10வது வர்றது அப்புறம் அப்படிமாரு. நான் 10வது படிக்கும் போது பரீட்சைக்கு பணம் கட்ட மாட்டேன்ட்டேன் எங்கள் அப்பாட்ட போய், ஏன்னு கேட்டார், இல்லை எனக்கு என்ன நான் ஃபெயிலாக போயிடுவேன்னு தோணுது, அதனால பரீட்சை அடுத்த வருஷம் எழுதுறேன் அப்படின்னு கவர்மெண்ட் எக்ஸாம். சரி ஃபெயிலாக போயிடுவேன்னா அதுக்கு பணம் கட்ட மாட்டேன் அப்படின்னு, இல்லை அந்த பணம் வேஸ்ட்டு தானே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு ஒன்று கட்டுறோம் அது வேஸ்ட்டு தானே அப்படின்னா, அதனால நட்டம் யாருக்கு அப்படின்னாரு. இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் போய் 300 கட்டிடுறோம், கட்டி நீ ஃபெயிலாக போயிட்ட, நட்டம் யாருக்கு அப்படின்னாரு. 300 நட்டம் யாருக்குடா அப்படின்னாரு, உங்களுக்கு தான் அப்படின்னு. அப்போ எனக்கு தான் நட்டம், நான் தானே சொல்லணும், நீ ஏன் எழுத மாட்டேங்கிற பரிச்சைன்னாரு. இல்லை நான் ஃபெயிலாக போயிடுவேன் இல்லை, ஆ ஃபெயிலாக போகிறது என்ன பிரச்சனை உனக்குன்னாரு. எனக்கு இப்போ புரியவே இல்லை, அவர் சொன்ன நான் 10வது படிக்க 15 நான் மறுபடியும் இது பணம் மிச்சம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மிச்சம்னா அவரை கன்வின்ஸ் பண்ணுறேன், அவர் சொல்கிறார் இல்லை நீ போய் பரிச்சை எழுது ஃபெயிலாக போகு, என்ன வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பியா, தோல்வியடையவே மாட்டியா நீ, அது 10வதுல ஆரம்பி போனோம்மா, நீ போய் ஃபெயிலாகு பரவாயில்ல, நான் 300 கட்டுறேன், எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயிலாக அப்படின்னாரு. என்னடா எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயிலாகனு ஒருத்தர் கேட்குறாருன்ட்டு, இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும் தான் ஃபெயிலாகவேன், அவ்வளோதானே பரவாயில்ல போய் ஃபெயிலாகுனாரு. எனக்கு தெரிஞ்சு 10வது பரிட்சை எழுதும் போது பரவாயில்ல போய் பரிட்சை எழுது ஃபெயிலாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரே ஒரு குடும்பம் என் குடும்பமாக தான் இருக்கும், என் தந்தையாக தான் அனுப்பார். இப்போ பரீட்சையை என்னை போல அந்த பள்ளிக்கூடத்தில் 65 பேர் எழுதணும், 10வது என்னை போல உற்சாகமாக எதிர்கொண்டவன் யாருமே இல்லை, ஏன்னா என்னை பொறுத்தளவில் ஃபெயிலாகிறதுக்கு தயாராகிட்டேன் நான், அதனால சிரிச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்தில் போவேன். 10 பரீட்சைக்கு 9:40 அவ்வளவு பேர் கால்டாரில் புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருப்பான், நான் மட்டும் எல்லாரும் புத்தகம் தட்டி விட்டுட்டே போவேன். அவனுக்கெல்லாம் தெரியும் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது, டேய் நீ ஃபெயிலாக போக வேண்டியவன், நீ ஏன்டா எங்கள் புத்தகம் தட்டி விடுறது அப்படிமாங்க. என் வாழ்நாளில் 10வது மொத்த 1 நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பரீட்சை எழுதின 6 தான், ஏன்னா நான் ஃபெயிலாக போனால் பிரச்சனை இல்லை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு அந்த 10வது பரீட்சையை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சாதாரணமாக 65 மார்க் கூட நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோடனே எங்கள் பிரின்ஸ்பாலில் என்னை கூப்பிட்டு மண்டியிட வச்சு, பரலோகத்திலிருக்கும் பரமபிதாவே இங்கே பள்ளிக்கூடத்தில் மற்ற புள்ள பாஸ் ஆனதெல்லாம் வந்து நீங்கள் ரட்சித்தது அர்த்தம் இல்லை, இவனை பாஸ் பண்ண வச்ச பாரு அதுதான் பெரிய ரட்சித்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ரொம்ப சின்சியராக பரலோகத்துக்கு பரவாயில்ல இப்படி பாஸ் ஆக வச்சா நம்மளே வச்சுக்கேன் அப்படி பள்ளிக்கூடமே என்னுடைய வெற்றியை கொண்டாடுச்சு. அப்போ இருந்து நான் பழகினேன் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது வெற்றி கொள்வதற்கு அல்ல, இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. அதை பின்னாடி என் மகனை வச்சு பார்க்கும்போது, என் மகன் இதே உங்களைப் போலவே நானும் ஒரு பெற்றோராக பள்ளிக்கூடத்துக்கு போய் அவனை சேர்த்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 படித்து முடித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு போகிறாங்க, இப்போ வந்து ப்ரீகேஜி முடிச்சு போகிறாங்கல்ல, அப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரை மாண்டிசரில் முடிச்சுட்டு போகணும்.
இப்போ 3 வருஷமும் இருந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பெற்றோர்கள் ஒரு 20 பேர் பெற்றோர்களை வர வச்சு இந்த பிள்ளைய தன் வாழ்க்கையில் என்னவாக போகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. ஒரு 2 நிமிஷம், ஒரு 1வது படிக்கிற பையன் எவ்வளோ பேசியிருப்பான், ஒரு 2 நிமிஷம் பேசுவான். நமக்கு ஒரு சந்தோஷம் தானே, ஐ வாண்ட் டு பி எ பைலட்னு நம்ம பிள்ளை பேசுது, ஐ வாண்ட் டு பி எ இன்ஜினியர்னு பேசுது, ஐ வாண்ட் டு பி எ சயின்டிஸ்ட்னு பேசுது. இப்படி நாங்கள் பெற்றோர்கள் கணவனும் மனைவியும் உட்காந்து இதை கண்டு பயந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என் பையனுடைய வரிசை வந்துச்சு. என் பையன் வந்தோடனே ஐ வாண்ட் டு பி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னா. இப்போ எனக்கு அது தெரியும், என் மனைவிக்கு அது தெரியும், மிச்ச பெற்றோர்கள் இருக்காங்க பாருங்க 19 பேர், அவர்களுக்கு தெரியாது. ஐ வாண்ட் டு பி ஹேர் ஸ்டைலிஸ்ட்னோட என் மனைவியுடைய ஃப்ரெண்டு அவங்க சரியாக கேட்கல என்ன சொல்கிறான் அப்படின்னாங்க. ஒன்று அவங்க வீட்டுக்காரரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு கிராமமா அப்படி ரொம்ப மெதுவாக என்னவா அப்படின்னா பார்பர்மா அப்படிங்கிறது. ஒன்று அந்த அம்மா திருப்பி உத்து பார்த்துட்டு எங்கே 2 பேரும் ஒரு தூரம் பார்க்குது, என்ன சொல்லி கொடுத்தா என் பிள்ளைகள் தெரியலேன்னு. ஏன்னா என் மகனுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் இருந்துச்சு முடிவிட்டுறதில்ல. எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் டக்குன்னு சோஃபா மேலே ஏறி உட்காந்து கையில் ஒரு பிளாஸ்டிக் கத்திரிக்கோலும் பிளாஸ்டிக் சீப்பும் வச்சுருப்பான், ஒரு பொம்மை சீப்பு, அதை எடுத்து தலையை சீவி வந்து கரகரன்னு வெட்டாது வெட்டாதுட்டு வச்சுக்கங்களேன் முடிய. ஆனால் யார் வந்தாலும் ஏறி உட்காந்துருவான் முதல்ல மேலே. அப்புறம் நாங்கள் சொல்லுவோம், இல்லை இல்லை பொதுவாக நாய் வளர்க்குறவங்க வீட்டில் சொல்லுவாங்கல்ல, நம்ம போனோடனே நாய் கட்டியிருக்கான்னு பதறுவோம். அவங்க சொல்லுவாங்க அந்த நாய் பேர் சொல்லிலாம் கூப்பிடுவாங்க, ஒன்றும் செய்யாது, அது குழந்த மாதிரிம்பாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் நாய் வச்சிருக்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவேன், தயவு செஞ்சு அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி கட்டியிருக்கேன், ஐயோ அது ஏங்க பார்க்கத்தாங்க பெருசாக இருக்குது, அது குழந்த மாதிரி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒருவேளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க, இதுவரை யாரையுமே கடிச்சதில்லை, இப்போ தான் முதல் தடவை ஓம்பிங்க, அந்த முதல் தடவையை நான் ஆக வேண்டாம் பிடிச்சி கட்டியிருக்கேன். அந்த மாதிரி என் பையன் யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மாதிரி ஏறி உட்காந்துக்குவோம் தோளில், நான் எங்களுக்கு அது தெரியும். இப்போ சொல்லிட்டான் ஸ்டேஜில் சொன்னோடனே எல்லோரும் சொல்லி முடித்தாச்சு. சொல்லி முடித்தோன்னு மொத்த பெற்றோர்களும் என்னையும் என் மனைவியும் உட்கார வச்சு எங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப உயர்ந்ததை சொல்லணும், அப்போ தான் யூ ஷூட் எய்ம் அட் த ஸ்டார், தென் ஒன்லி கேன் ஷூட் அட் த ஆப்பிள் அப்படின்லாம் ப்ராபப்லாம் சொல்லி நீங்கள் வந்து சொல்லி வளர்க்கணும். நாங்கள்லாம் பாருங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு. நான் அந்த மிச்ச பெற்றோர்கள்ட்ட கேட்டேன், என் மகன் வந்து முடிவெற்றவனாகணும்னு சொன்னானே ஏன் அப்படின்னு. நான் சொல்லி கொடுக்கல, ஆனால் அவனுக்கு இயல்பு ஒரு விருப்பம் இருக்குது. அவனுடைய 6 வயசில் ஒருத்தன் தன் வாழ்க்கையில் என்னவாகணும்னு நினச்சா ஒரு முடிவெற்ற ஆளாகணும்னு நினச்சிருக்கான். ஏன் முடிவெற்றாளர்னு நினைச்சான், அதை நம்ம யோசிக்கணும்ல. ஒரு பிள்ளை ஏன் அதை யோசிச்சு அப்படின்னு பிச்சு அப்பாக்கள்லாம் சேர்ந்து கூடி ஏன் ஏன் அப்படின்னு எல்லாம் ஏன் இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏன்னா அவன் பிறந்ததிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் இது நாள் வரை யாருமே அவனை திட்டலை. வீட்டில் பிள்ளையை நம்ம திட்டதில்லை கொஞ்சிரும், ஏன்னா ஒத்த பிள்ளை 2 பிள்ளை பெற்று வச்சுருக்கோம், என்ன சொன்னாலும் பிள்ளை ஓகே தான். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னா பிள்ளையை திட்டிட முடியாது, டீச்சர் திட்டினா என்ன செய்வோம், நம்ம போய் சண்டை போடுவோம். நானே திட்டுறதில்ல என் பிள்ளையே, நீ எப்படி திட்டலாம், நானே அடிக்கிறதில்ல நீ எப்படி அடிக்கலாம், இப்போ பள்ளிக்கூடங்கள் அடிப்பதில்லை பிள்ளைய. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் அவன் யாரிடம் கடுஞ்சொல் கேட்கலை, யார்கிட்டையும் திட்டு வாங்கலை. அவனை முத முதல்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆள் யாருன்னா சலூனில் கொண்டு போய் முடிவெட்டு உட்கார வச்சோன்னு அந்த முடிவெட்டுற அண்ணன் தான், டை நிமிடாத சுமாரு குனி திரும்பு கீழே பாரு மேலே பாரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அந்த முடிவெட்டுறவர் தான். அவன் உட்காந்துட்டு என்ன யோசிச்சிருக்கான்னா, இந்த உலகத்தில் யாருமே நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை, ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறானா அது யாருன்னா முடிவெற்றாள், அப்போ இந்த உலகத்தில் பெரியவன் இவன் தான் போல இருக்கு, நம்ம எப்பாடுபட்டாவது முடிவெற்றாள் ஆயிரம் முடிவெட்டுதான் அவன், அவ்வளோதான் புள்ள யோசிக்கும். அந்த பிள்ளை நீ முடிவெற்றாளெல்லாம் ஆக வேண்டாம்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இன்னைக்கு 1 முடிவெட்டுக்கு 3000 ரூபா வாங்குற ஆளையில எனக்கு தெரியும், அதை நல்லா பழகுனா கூட ஓகே தான் என்னைய பொறுத்தளவில் இல்லையா. ஆள் வச்செல்லாம் கூட்டு வர்றான் பாம்பேலேருந்து, அந்த ஆளாம் 30,000 ரூபா வாங்குறான் முடிவெட்டுறதுக்கு, கரெக்டாக அது 2வது கதைன்னு வச்சுக்கேன். ஆனால் அந்த வயசில் அந்த புள்ள அவ்வளோதான் யோசிக்கும், அந்த கணத்தில் அது எது ஈர்த்ததோ அதை வேணுங்கும் புள்ள, அது அவசரமாக கையை திருப்ப வேண்டியது இல்லை, கொஞ்ச நாள் கழித்து மாறிடும். இன்றைக்கி என் மகனுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா, உலகத்திலேயே மிகச்சிறந்த தோசை மாஸ்டர் ஆயிடணும். என்னடா முடிவெட்டுறதை விட்டுட்ட அப்படின்னா, இப்போ அவன் பிரச்சனை அவனுக்கு ஒரு நாளும் அவனுடைய அம்மா அவன் விரும்பியது போல தோசை சுட்டு தரமாட்டேங்கிறா அப்படிங்கும் போது, நம்ம விரும்பும் நம்ம விருப்பம் கிடைக்கல, நம்ம இந்த உலகத்தின் விருப்பத்தை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு பிரமாதமாக ஒரு கிறிஸ்பி தோசை பண்ணுற ஒரு ஆளாக நான் ஆயிரணும் அப்படின்னு. எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ, யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ, அடுத்த வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் என் மகன் கையால் தான் தோசை கிடைக்கும், அதை சுட்டு பழகிக்கிட்டே இருக்கான். இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அதுவும் மாறக்கூடும்.
தோச மாஸ்டராகவே இருந்துருவானா என்ன? மாறிடக்கூடும். என் மகள் ஒரு நாளும் என் வீட்டு சமையலறைக்குள் கால் வச்சதே இல்லை. என் மகன் வாய்ப்பு கிடைச்ச பொழுதுலாம் சமையலறையை விட்டு வெளியே வந்ததே கிடையாது, சமையலறைக்குள்ளே தான் வந்திருக்கான். நீ ஆம்பளை புள்ள உள்ளே போகாதுன்னு சொன்னதில்லை, பொம்பளை புள்ள நீ ஏன் அதுக்கு உள்ளே போகலன்னு நாங்கள் சொன்னதே கிடையாது. அதெல்லாம் அது அவரவர் விருப்பம் இல்லையா. என் மகனுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது என்ன அப்படின்னா, அவன் ஆணும் பெண்ணுமா இருக்கிற கோயட் ஸ்கூலில் படிப்பான், அவங்க 10வது படிக்கிறான். அப்போ அவன் வகுப்பு தோழிகளோடு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது நான் சொல்லுவேன், நீ சேச்சியை அவனுடைய அக்காவை சேச்சியை கூப்பிட்டு போகும்போது எவ்வளவு பத்திரமா பார்த்துக்க நினைப்பியோ அதை விட பத்திரமா அவன் கூட படிக்கிற பிள்ளையை பார்த்து கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர்ற வரையும் நீ ஃபிட்டடாம்ப. ஒரு கூட படிக்கிற பிள்ளையினுடைய பெற்றோர்கள் தயா வர்றானா, வந்தா நான் என் பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சிடறேன்னு சொல்ற வரைக்கும் நீ ஃபிட்டு. மற்றதெல்லாம் நீ ஒண்ணுமே வாழ்க்கையில் செய்ய வேண்டாம். உடன் படிக்கிற பிள்ளைய ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுருந்துட்டேன்னா, அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்ககிட்ட ஃபீல் பண்ணிட்டான்னா நீ ரொம்ப கரெக்டு. அப்போ இப்படியாக பிள்ளைகளை பற்றிய வளர்ப்பு மாறி இருக்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது பிள்ளைய அனுமதிப்பது. ஒரு ஸ்பேஸுக்கு நீங்கள் யசோதை வந்து கண்ணனை வளர்த்த பொழுது கண்ணை வந்து கேட்ட கதை புராணம் என்ன, எங்கெல்லாம் வெண்ணப்பான் இருக்கோ அதையெல்லாம் போய் திருடி தின்றுவார், அதையெல்லாம் போய் உடைச்சிருவார். அதனால யசோதை என்ன செய்வான்னா, கிருஷ்ணனுடைய அரணாங்கயிறில் ஒரு கயிறு கட்டி கொஞ்சம் தூரம் போக விட்டு கடைசி நுனியை உரலில் கட்டி வச்சுருப்பா. அந்த குழந்தை கிருஷ்ணன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்னா, நம்ம சுதந்திரமாக இருக்கும் போலக்கு நினச்சிக்கிட்டு போவான் கொஞ்சம் தூரத்துக்கு. ஆனால் போய் வெண்ணப்பானை எடுக்க போகிற நேரத்தில் இங்கே இடுப்பு கயிறு பிடிச்சி இழுத்துரும், அதுக்கு மேலே போக முடியாது. இடுப்பு கயிறு இழுத்தா உரலில் மண்ணி அடிச்சிடும், யசோதைக்கு தெரிஞ்சிடும், என்னவோ கண்ணை குருபு பண்ணுறான்னு வந்து பார்க்க வந்துடுவா. அதை போல நம்ம செய்ய வேண்டியது பிள்ளையை இடுப்பில் வச்சுக்கிறது இல்லை, அதை இடுப்பில் ஒரு கயிறை கட்டி கொஞ்சம் தூரம் வரையும் போக வரும். பிள்ளை முழுக்க விட முடியாது அப்படி, ஏன்னா ஒத்த புள்ள பித்து வச்சுருக்கோம், கொஞ்சம் தூரம் விடணும். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்காவது விடணும் பிள்ளைய இல்லையா. விட்டால் தான் பிள்ளை என்ன செய்யும் தெரியும். இன்றைய பிள்ளைகள் நம்மை விடவும் மிகச்சிறந்த புத்திசாலிகளாக இருக்கின்றன அப்படிங்கிற சொல்லாடலை நீங்கள் எல்லா நேரமும் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரும். எப்பொழுதும் தன்னை விட தம் மக்கள் அறிவுடையோர்னு கேட்பது என்பது மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னைக்கு நம்மளை விட நம்ம பிள்ளை புத்திசாலியன்னு சொல்லும் பொழுது நம்ம உணர வேண்டியது, நம்மை விட நம்ம பிள்ளை புத்திசாலியே இல்லை. நம்ம விட நம்மளை விட நம்ம பிள்ளைய டெக்னிக்கலி அப்டேட்டட், தொழில்நுட்பத்தில் கூடுதலாக தெரியும். நான் இருக்கேன், என் தந்தை இருக்காரு, என் மகன் இருக்கான். எங்கள் அப்பா ஃபோனில் ஏதாவது தெரியலன்னா 14 வயசு மகனை கூப்பிட்டு தான் கேட்குறாரு. அவன், ஐயா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படி கையில் ஃபோனை வாங்கி ஒன்று பண்ணுறான் படப்படன்னு. அவர்கிட்ட இருந்தாரா பொறுமையாக சொல்கிறான், எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எப்படி அனுப்புறது மெதுவாக சொல்லு அப்படிங்கிறாரு. இவன் வந்து வாங்கி வேகமாக எந்த ஃபோட்டோ அனுப்பணும் கொடுங்க இப்படி அனுப்புகிறான். நான் சொல்கிறேன் அவன்கிட்ட, இருந்தா நீ பொறுமையாக அதை சொல்லு ஐயாவுக்கு அப்படிங்கிறேன். இல்லை பிச்சி, ஐயாவுக்கு ஒன்றுமே தெரில அப்படிமா. அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, 75 வயது ஐயாவுக்கு தெரிந்ததை விட எனக்கு கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறான். நான் அதை எம்மான்ட்டு சொல்லுவேன், இல்லை உனக்கு அந்த கருவியை கையாள தெரியுது, உனக்கு அறிவு கூட அர்த்தம் இல்லை, உனக்கு அந்த கருவியை கையாள தெரியுது. காரணம், நீ இந்த கருவியோடு பிறந்தவன் இல்லையா. அவங்க சாதாரண ட்ரெங்காலில் வளர்ந்தவங்க ஃபோனில், அதுக்கப்புறம் எஸ்டிடி பார்த்து, எஸ்டிடிக்கு அப்புறம் பட்டன் ஃபோனுக்கு வந்து, பட்டன் ஃபோன்லேருந்து செல்ஃபோன் வந்து, செல்ஃபோனில் பட்டன் வச்சு ஆண்டனா வச்சு, அதுலேருந்து அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வச்சு, அது கலர் ஃபோன் ஆகி கலர் ஃபோன்லேருந்து மாறி இப்போ இங்கே வந்திருக்கோம். இவ்வளோ ஃபோன் பார்த்துருக்காருங்கப்பா. என் தம்மாவே ஒரு தடவை வீடை சுத்தம் பண்ணும் பொழுது டிவி டிராவர் கீழே பழைய ஃபோன் இருந்துச்சு, நோக்கியா ஃபோனு, உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். நோக்கியா ஃபோன் பெருசாக இருக்கும், சின்ன ஆண்டனாவோட பட்டனோட இருக்கும். என் மகன் அந்த ஃபோன் எடுத்து இப்படி பிரட்டி பிரட்டி பார்த்துட்டு, இது எந்த டிவியோட ரிமோட்டு அப்படின்னா, டேய் அது ஃபோன் அப்படின்னு. ஃபோன்லேயும் பட்டன்லாம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு பட்டன் வச்ச ஃபோனே தெரியாது. அவன் நேராக ஸ்மார்ட் ஃபோனை பார்த்த தலைமுறை அந்த தலைமுறை. ஒரு ஃபோன்னா இது ஸ்க்ரீன் தான் இருக்கும், கையில் தான் தடவுன்னு நினச்சது தலைமுறை. அப்போ இந்த தலைமுறை டெக்னிக்கலி அப்டேட்டட், அறிவாக இருந்துருமா? இருக்காது. நம்ம பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் சொல்ல வேண்டியது, எதையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு? நான் சொன்னது போல கூட படிக்கிற பொம்பளை பிள்ளையை பத்திரமாக பார்த்துக்கன்னு சொல்கிறது இல்லையா, அதை போல பெரியவர்கள் வந்தால் எந்திரிச்சு நின்றுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியல, ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. என் தம்பிக்கு வயசு 45 வயசாகிருச்சு. போன வாரம் என் தந்தையை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்கோம், இன்னொரு பெரியவர் வந்திருந்தார். என் தம்பி 45 வயசு,
அவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு தள்ளி நின்றுட்டான். அவர் உட்கார்ந்தாரு, உட்காந்து பேசாமல் இருந்தார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எங்கள் அப்பாட்ட பேச ஆரம்பிச்சுட்டு என் தம்பியை சொல்கிறாரு, இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் இப்போ பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குன்னு. யார், என் தம்பிக்கு வயசு 45, அதை பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்குங்கிறார் அந்த ஐயா. அப்படின்னா அவர் எவ்வளவு கடுமையாக அழுத்தப்பட்டிருப்பார் நினச்சி பாருங்க. பேருந்தில் இடித்தா எவனை சாரி கேட்குறதில்ல. இப்போ எல்லாரும் தலா ஆளுக்கு ஒரு பையை பின்னாடி மாட்டியிருக்காங்க, அவன் மட்டும்தான் போவான் உள்ளே. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பை வருதே, அந்த பையை பின்னாடி இருக்க வயசான அம்மா மேலே இடிக்குமேனே அவனுக்கு அறிவு இருக்காது, இடிச்சுப்பிட்டு போயிடுவான். நம்ம நான் எவ்வளோ தரையும் அப்படி இடிக்கிற ஆளை பூரா பிடிச்சி நிப்பாட்டி பின்னாடி இழுத்து அந்த அம்மா அவனை இடிச்சுட்ட சாரி சொல்லுமே, ஓ அப்படிமாவேன். என்ன அது அவனுக்கு தெரியவே தெரியாதான். உங்களுக்கு இன்னொரு எளிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஷாப்பிங் மால்லையோ தியேட்டர்லேயோ ஒரு கதவு திறந்துட்டு நில்லுங்க. உங்களை விட வயது குறைந்து வர்ற ஒரு ஆள் அந்த கதவை பிடிச்சிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பிடிச்சிக்கணும், அடுத்து வரவன் தான் பிடிச்சிக்கணும். அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் கதவை பிடிச்சிருந்தீங்கன்னா இப்படி திரும்பிட்டு ஒதுங்கி போயிடுவான் வெளியே. ஏதோ நம்ம கதவு திறக்கவே இது பிறந்த மாதிரியும் அவன் வெளியே போயிருக்க வந்த மாதிரி போயிடுவாங்க. இந்த தலைமுறையில் என்னடா கதவு திறந்து தேங்க்ஸாக கதவு பிடிச்சிக்க வேண்டாம், தேங்க்ஸாக சொல்ல மாட்டீங்கன்னாலும் எனக்கு தோணும். அப்போ இது எங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னா வீட்டில் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பிள்ளை 95 மார்க் வாங்க வேண்டாம். சமூகத்தில் இந்த பிள்ளை என்னவாக இருந்தது, சமூக பொறுப்பு என்னவாக இருந்துச்சு, இந்த தேசத்தின் அரசியலை என்னவாக புரிஞ்சு. ஏன்னா இதை புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் மொழி புரியும், மொழி புரிஞ்சாதான் அரசியல் புரியும், அரசியல் புரிஞ்சாதான் தேசம் புரியும். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வயசான ஒருத்தரை பார்த்தா எந்திரிக்கிறதுல ஆரம்பிக்குது. ஏன் மொழி புரியணும்? நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆங்கில வழி கல்வி படிக்கிறோம், ஆனால் தாய்மொழியை பற்றி சொன்னால் சிலிருக்குது, தமிழை பற்றி வீரவை பேசினா சிலிருக்குது இல்லையா. இந்த மொத்த மாநிலத்துக்கும் மொத்த நாட்டில் இருக்க மாநிலங்களில் நம்ம மட்டும்தான் மொழியை வாழ்த்தி பாட்டு வச்சுருக்கோம், வேறு யாருமே பாட்டு வச்சுக்கல. நம்ம மட்டும்தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று பாடுறோம், வேறு யாராவது பாடுறானா? ஏன் பாடுறோம்? அந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வரி என்ன, உன் சீரியிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. தமிழ் ரொம்ப பழைய மொழியில் ரொம்ப தொன்மையான மொழி, 2000 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கீழடியை தோண்டி முடித்தா அது 3000 வருஷமாக கூட மாறிடக்கூடும் ஆதாரங்கள் வச்சதுக்கப்புறம். இவ்வளவு பழைய மொழி எப்படி சீரியிடமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, அது எப்படி இளமையோடு இருக்க முடியும்? அது கிளவி, பல்லு போயிடுச்சு, தோல் சுருங்கிடுச்சு, கண் பார்வை தெரியலை, அப்படி தான் ஆகணும் வயசாகி. ஆனால் இன்றைக்கி நம்ம சீரிய இளமை திறமையிருந்து சொல்கிறோமே ஏன்? நம்ம பழையது திருக்குறள், எல்லாருக்கும் பல குறள் தெரியும். ஒரு சாதாரண குறள் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குறள். இந்த குறளில் முதல் சொல் எப்பொருள், அர்த்தம் புரியுதா? எந்த பொருளாக இருந்தாலும் எப்பொருள், யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் வாய் சொன்னாலும், யார் யார் வாய் சொல்லி கேட்டாலும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள், அது அதனுடைய மெய்ப்பொருளை, மெய்ப்பொருள் உண்மை பொருள், அறிவதே அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, கரெக்டா? 2000 வருஷத்துக்கு வள்ளுவர் எழுதுனது எனக்கு இன்னைக்கு துறையூரில் உட்காந்து நேரடியாக புரியுது அப்படின்னா அதுதான் இந்த மொழியுடைய சிறப்பு. அதனால தான் அது சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே. இன்னைக்கு இருக்க ஒரு 15 வயசு பையன் படித்தானா அவனுக்கு அது நேரடியாக வள்ளுவர் புரிவார். அவர் 2000 வருஷத்துக்கு முந்தினாள் இல்லை. ஏன்னா இது அப்படியே ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தினுடைய முதல் இலக்கியம் சாஸ்டருடைய கேண்டபரி டெய்ல்ஸ், அதுதான் முதல் இலக்கியமாக கொண்டாடப்படுகிறது. சாஸ்டருடைய கேண்டபரி டெய்ல்ஸ் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சாரி 700 ஆண்டுக்கு முன்னாடி, 1300ல் முதல்ல எழுதப்படுது. அந்த கேண்டபரி டெய்ல்ஸ் எடுத்து இன்றைக்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிலம் உங்களால் 2 வரி கூட படிக்க முடியாது. அதுக்கு பக்கத்தில் நோட்ஸ் வேணும். ஏன்னா அந்த ஆங்கிலம் வழக்கொழிந்து வேறொரு வடிவத்துக்கு வந்துருச்சு, ஒலியாகவும் சொல்லாகவும் வடிவமாகவும். அப்போ ஒரு 700 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்க முடியாத மொழியை நம்ம கண்ணெதிர்க்க பார்த்ததுனால, நம்முடைய மொழி இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் நேரடியாக புரிவதனால தான் நம்ம அந்த மொழிக்கு வாழ்த்து பாடுறோம், அந்த மொழியை கொண்டாடுறோம், அந்த மொழியே சிறந்த மொழி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பெருமிதம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது பிள்ளைகளுக்கு எப்போ ஊட்ட முடியும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் ஊட்ட முடியும். பிள்ளை என்ன செய்யுது, நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவசரமாக செய்ய ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வீட்டில் தயவு செஞ்சு பிரமாதமாக வீடு கட்டுங்க, எல்லோரும் நிறைய பணம் சம்பாதிங்க,
பிள்ளைய நல்லா படிக்க வைங்க, பிள்ளைய அதை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தில் ஒன்றும் இல்லை, நான் வேணா சொன்னான்னா அவரோட நட்பு வச்சுக்காதீங்க. கான்டாக்ட் லிஸ்ட்டு தான் என் ஃபோன் நம்பர்லாம் டெல் பண்ணியிருக்கேன். ஏன்னா பணம் ரொம்ப முக்கியம். வள்ளுவர் தான் சொல்லுவார், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியதில் பார், செய்க பொருளையும் பார் ஆணையிடுவார். வள்ளுவர் ஆணையிடுவது ரொம்ப சில நேரங்களில் மட்டும்தான். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியதில் பார். அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க ரொம்ப முக்கியம், பிள்ளையை சம்பாதிக்கணும். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பிரமாதமான வீடு கட்டிங்கல்ல, அந்த வீட்டில் அவசியம் ஒரு புத்தகலை மாதிரி வாங்கி வெளியே வச்சுருக்கேன். அந்த வீட்டில் எவ்வளவோ தேவையில்லாத பொருள் வாங்கி நிரப்ப போகிறோம், அவசியம் புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆரம்பித்து சும்மா ஒரு 50 புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த புத்தகத்தை யாரும் எடுத்து படிக்க வேண்டாம், படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க. ஆனால் புத்தகத்தை வாங்கி சும்மா வாங்கிங்க. சும்மா வெறுமன இருக்க புத்தகத்தை பார்த்த புள்ள என்றைக்காவது ஒரு நாள் அதுலேருந்து ஒன்று எடுத்து பெறட்டும். ஒரு புத்தகத்தின் ஒரு வரி கொக்கியா போட்டு அவனை இழுத்துருச்சுன்னா அதற்கப்புறம் தன்னால் அவன் அந்த கடலுக்குள்ள மூங்கிடுவான். ஆனால் அவன் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? புத்தகத்தை யாருமே படிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி வாங்காமல் இருக்காதிங்க. உங்கள் வீட்டில் இருக்க பல பொருட்களை யாருமே பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பல அவசியம் நினச்சி நீங்கள் வாங்கின 100 பொருள்கள் பயன்படுத்தப்படாதவையாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான உதாரணம் சொல்லணும், போன தலைமுறைக்கு அப்படின்னா தையல் மிஷின். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தையல் மிஷின் வாங்காத வீடே கிடையாது. ஆனால் அந்த தையல் மிஷினில் 3 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் தச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் அயன் பண்ணுற போர்டு, டெய்லி இந்த அயன்காரரை தேட முடியல, லேட்டாக லேட்டாக வர்றாரு, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போகிட்டுருக்கு, நானே அயன் பண்ணிக்குவேன் அப்படின்னு அயன் பண்ணுற போர்டை வாங்கி அயன் பண்ணதே கிடையாது. கொஞ்சம் கூடுதல் பணம் இருந்துச்சுன்னா ட்ரெட்மில்லு, ட்ரெட்மில் பூரா கடைசியில் துண்டு காய போடுறதுக்கு மட்டும்தான் பயன்படும், அதில் யாரும் நடக்கவே மாட்டாங்க 1 வருஷம் கழிச்சு. அதை போல் 100 பொருள் இருந்திருக்கு. அத்தனை பொருள் இருக்கும் பொழுது புத்தகமும் இருந்துட்டு போகுது. பாலுமகேந்திரா ரொம்ப பிரமாதமாக ஒன்று சொல்லுவார், இயக்குனர் பாலுமகேந்திரா புத்தகத்தை கடையில் வாங்கி போகும்போது எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அவருடைய உதவியாளர்கள் சொல்லுவாங்க, சார் இந்த புத்தகம் அது மட்டும் இருக்குது சார் அப்படின்னு. பாலுமகேந்திரா திரும்பி பார்த்து சொல்லுவார், இருக்கட்டும் மேடா, ரெண்டு இருந்தால் என்ன, இப்போ அந்த ஆஃபீஸில் தேவையில்லாத எதுவோ ரெண்டு ரெண்டு இருக்குது, ஒரு புத்தகம் ரெண்டு இருந்துட்டு போதே, ஒன்று நீ படி ஒன்று நான் படிக்கிறேன் பாரு. அதை போல புத்தகங்களோடு வளர்கிற பிள்ளைகள் தான் சமூகத்தில் பொறுப்புள்ள பிள்ளைகளாக மாறுகின்றன. காரணம், நம் வாழ்நாளில் எல்லாவற்றையும் நம்மளே நேரடியாக அனுபவிக்க முடியாது, நம்மளே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு புத்தகம் என்பது ஒரு எழுத்தாளனுடைய அனுபவம், ஒரு எழுத்தாளனுடைய வாழ்வு. அந்த வாழ்வை மிக எளிதாக ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம வாழ்வை மாற்றிக்க முடியும் அப்படின்னா அதை புத்தகம் தான் செய்ய முடியும். இதற்கெல்லாம் மேலாக உங்கள் பிள்ளையெல்லாம் பிரமாதமாக படிக்குது, பிரமாதமாக மார்க் வாங்குது, பிரமாதமாக பணம் சம்பாதிக்க போகுது, இதெல்லாம் படித்த படிப்பினால் விளைவுது. ஆனால் உங்கள் பிள்ளை பிரமாதமாக சிந்திக்குதான் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எத்தனை கிளாஸில் சேர்க்குறோம் பிள்ளைய இல்லையா? பிள்ளைக்கு எல்லாத்தையுமே பழக்கிறோம், பிள்ளை இதோடு இருக்கா, நம்ம எல்லாத்தையும் பழகணும். பிள்ளைக்கு நீச்சல் பழக்கிறோம், சைக்கிள் ஓட்ட பழக்கிறோம், சாப்பிட பழக்கிறோம், ஓட பழக்கிறோம், கிட்டார் பழக்கிறோம், மியூசிக் பழக்கிறோம், ஓவியம் பழக்கிறோம், எல்லாமே பழக்கிறோம். ஒரு பிள்ளை எப்படி சிந்திக்க பழக்கிறது? இதற்கெல்லாம் மேலாக புள்ள சிந்திக்கணும்ல, இது சரி இது தப்புன்னு. அப்போ அறத்தின் பக்கம் நிற்பதற்கு ஒரு புள்ள சிந்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, புத்தகம் படிப்பது மட்டும்தான் ஒரு பிள்ளைய சிந்திக்க வைக்கும். காட்சி ஊடகம் சிந்திக்க வைக்காது. புத்தகமாக படிக்கும்போது நிப்பாட்டியே அவன் சிந்திப்பான், அது ஒரு புத்தகத்தில் வருமா? வராது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வரும். அப்படி வர்ற வாய்ப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய முக்கியம். இந்த பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போகும்போது சொல்லுவேன், எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஒரு நூலகம் வச்சுருக்கோம், நூலகத்தில் துறை சார்ந்த புத்தகங்கள் வச்சுருக்கோம். அது போக துறை சாராத புத்தகங்கள், இலக்கியமும் கட்டுரையும் தயவு செஞ்சு வைங்க. பிள்ளையில் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவது, வெறும் ஃபிசிக்ஸ் படித்த பையன் மறுபடியும் லைப்ரரியில் போய் ஃபிசிக்ஸாக இருந்தால் படிக்க மாட்டான். நான் வந்து பேய்க்கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கதை படித்து தான் புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். தமிழ்வாணன் படித்து தான் புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். ராஜேஷ்குமார் படித்து தான் புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக நம்ம வந்து உயர்ந்ததை படித்து எடுத்த உடனே இவ்யானந்தரை தான் படிக்கணும். பிள்ளைக்கு இவ்யானந்தரின் பொன்மொழிகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிள்ளை படிக்காது. பிள்ளைய தயவு செஞ்சு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை பிள்ளைக்கு கொடுங்க. ஒரு 100 ரூபாயை பிள்ளைகிட்ட கொடுத்து என்ன பிடிச்சிருக்கோ அந்த புத்தகத்தை வாங்குன்னு சொல்லுங்க. ஒருத்தன் தன் வாழ்நாளில் எப்பொழுதும்
எல்லாவற்றையும் தேர்ந்தெடுப்பதற்கான துவக்கம் புத்தகமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். நம்ம பிள்ளைய காதலிக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஏன் பதட்டம் ஆகுது? திடீர்னு ஒரு பையனையோ பொண்ணையோ கூட்டி கொண்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நமக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் ஆகுது இல்லையா? நீங்கள் வந்து சாதி, சமூக சூழல், பொருளாதாரம் அதெல்லாம் விட்டுருக்கேன். அதெல்லாம் மீறி ஒரு புள்ளை யாரையா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் டக்குன்னு தொண்டை கவிரும், ஐயையோ அப்படின்னு. ஏன் அப்படி தொண்டை கவுது? நம்ம யோசிக்கணும்ல. நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் விடுறதுக்கு தயார், சமூக காரணங்கள், சாதி, பொருளாதாரம் எல்லாம் விட. ஆனால் உன் புள்ளை வந்து நம்ம புள்ளை வந்து நம்மக்கிட்ட யா இன்னார பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சா டக்குன்னு தொண்டை கவிரும், ஐயையோ அப்படின்னு. ஏன் அப்படி கவுது? ஏன் அப்படி கவுது அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு அதுவரையும் எதையுமே தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை நம்ம வழங்கவே இல்லை. எல்லாமே நம்ம பார்த்து 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 பண்ணியிருக்கோம். இப்போ புள்ள திடீர்னு வந்து இன்னொன்று, ஐயக்கோ இந்த பைபிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, இதை நான் தான் பள்ளிக்கூடம் பார்த்து சேர்த்தேன், இதை நான் தான் ப்ளஸ் டூவில் இந்த குரூப் எடுன்னு சொன்னேன், இதை நான் தான் இந்த டிகிரி படிக்க சொன்னேன், நான் தான் இந்த வேலைக்கு போக சொன்னேன், இப்படி எல்லாமே நான் தானே சொன்னேன், இப்போ திடீர்னு இந்த முடிவு மட்டும் அதை எடுத்தால் தப்பாவில் எடுத்துருந்த பதட்டத்தினால தான் நம்ம வேண்டாங்கிறோம். அப்புறம் அவன் கன்வின்ஸ் பண்ணுறான், கன்வின்ஸ் பண்ணல, நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலைங்கன்னு அப்புறம். அப்போ அந்த பிள்ளைக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஹி ஆர் ஷீ ஷுட் நோ வாட் ஷி சூசஸில் அது எங்கே தொடங்குறது? புத்தகத்தை தொடங்குறது முக்கியம். நான் என் மகனுக்கு சொல்லுவேன், எந்த கடைக்கு வேணாலும் போ, எதை வேணாலும் வாங்கலான்னு சொல்லு, அது 50 ரூபாய்க்கு கீழே இருந்தா, 50 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தூக்கிட்டு வரேன் என்கிட்ட, வந்து என்கிட்ட காட்டணும் இதை வாங்கலாமான்னு. ஏன்னா உன்னையை நம்பி 50 ரூபா தான் செலவழிக்கலாம், நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. இதை வந்து அவனுக்கு 10 வயசில் சொன்னது, இப்போ 15 வயசாச்சு, அவனுக்கு போய் 2000 ரூபாய்க்கு நான் ஒரு பேண்ட் வாங்குறேன்னு சொன்னேன்னா, அவன் அப்பச்சி வேண்டாம் இது ரொம்ப காஸ்ட்லி வாங்கிட்டான். எந்த பொருள் பார்த்தாலும் முதல்ல ப்ரைஸ் டேக் பார்ப்பான், பார்த்துட்டு தான் சொல்லுவான் இது கூட இருக்கா குறைச்சிருக்கான்னு. இப்போ அவனுக்கு 50 ரூபாய்க்கு இருக்கு இருந்த இலக்கை 500 ரூபாய்க்கு இருக்கும். 500 ரூபாய்க்குள்ளே இருக்க ஒன்று நீயே முடிவு பண்ணிக்கலாம், அதில் எனக்கு கருத்து கிடையாது, அது நல்லா இல்லைன்னா கூட வாங்கி தந்துடுறேன், ஆனால் 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே தான் நான் சொல்லுவேன் அது ஒர்த்தா இல்லையான்னு, அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கோம். அப்போ ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அதே மகனை பள்ளிக்கூட புத்தக கடைக்கு கூப்பிட்டு போனால் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் அது அவனுடைய முடிவுன்னு வச்சுருக்கேன். நீ 2000 ரூபாய்க்குள்ளே புத்தகம் வாங்கு, 4000 ரூபாய்க்குள்ளே வாங்கு புத்தகம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4000 ரூபாய் நீ சொல்கிற புத்தகத்தை அப்படியே வாங்கி கொடுத்துட்றேன், அதில் நான் காஸ்ட்லியே சொல்ல மாட்டேன், அப்படியே வாங்கி கொடுத்துறேன், பரவாயில்ல நான் வாங்குற புத்தகம் 2 புத்தகத்தை குறைச்சிக்கிறேன் அப்படிமே. அப்போ இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க பழக்குவதற்கு புத்தகங்கள் தான் வழி. ஒரு சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து சரியான ஆசிரியர்கிட்ட வந்து நிற்கிற ஒரு பையன், ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையுமே தப்பாக தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு இல்லை, அலசி அலசி ஒன்று எடுத்துட்டான்ல. அப்படியாக இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பற்றி எந்த பதட்டமும் இல்லை. பெற்றோர்களுக்கு தான் பிள்ளையை பற்றி சொல்லணா பதட்டம் இருக்குது, அது சரிதான், சமூகம் அப்படி இல்லை. என்னை வந்து 7 வயசில் பள்ளிக்கூட தியேட்டருக்கு தனியாக அனுப்பிச்சாங்க, நான் 2வது படிக்கும் போது தனியாக தியேட்டருக்கு போனேன், அந்த தியேட்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து வச்சுக்கங்க, ஆனால் தியேட்டருக்குள்ளே போய் 4 மணி தனி 3 மணி தனியாக இருப்பேன்ல இல்லையா, அன்னைக்கு டிக்கெட் 1 ரூபா 10 காசு, முட்டை போண்டா வந்து 50 காசு, 2 ரூபா என் கையில் கொடுத்து நீ தியேட்டருக்கு படத்துக்கு தனியாக போயிட்டோன்னு அனுப்பிச்சாங்க என் வீட்டில். நான் தனியாக போனேன் பள்ளி தியேட்டருக்கு போய் நான் பார்த்தேன் படம். இன்றைக்கி அப்படி பிள்ளை அனுப்ப முடியுமான்னு அனுப்ப முடியாது, 8 வயசு அனுப்ப முடியாது, சமூகம் அப்படி இருக்கான்னா இல்லை, மோசமாக இருக்குது, அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் பிள்ளைகளை பற்றி நம்ம இப்போ வச்சிருக்க அளவுக்கு பதட்டம் வச்சிருக்க வேண்டியது இல்லை. பிள்ளைகளின் உலகம் இன்னமும் அழகானதாக தான் இருக்குது, நம்ம நினச்சி பயப்படுற மாதிரி இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு யசோதை கண்ணனுக்கு ஒரு இடம் கொடுத்த மாதிரி, ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இந்த பள்ளிக்கூடத்தினுடைய 10 ஆண்டு கழித்து சிறப்பு விருந்தினராக உங்கள் பிள்ளையே வந்து நிற்கிறத பார்த்து பெருமைப்படுற காலம் உங்களுக்கு வாச்சிடும். உள்ள மேடையில் டான்ஸ் ஆடுற பார்க்கறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக கூடியிருக்கீங்களே, பாட்டு பாடுறது பார்க்க கூடியிருக்கீங்களே, பேசுகிற பார்க்க கூடியிருக்கீங்களே, இந்த பள்ளிக்கூடத்தின் சிறப்பு விருந்தினராக உங்கள் பிள்ளை வந்துனா அதை விட பெரிய பெருமை என்ன இருந்து முடியும்? அந்த பெருமை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வாய்க்கட்டும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய சமுதாயத்திற்கு தேவையானதை உங்கள் சிறந்த கருத்துக்களால் உரக்கச் சொல்லி பூட்டி கிடந்த மனங்களை சிந்திக்க செய்த உங்களுக்கு மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.